श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः। போன ஸ்லோகத்துல அந்த திரஷ்டவ்ய சப்தம் இருக்கே, அது எதை சொல்லும்? கண்ணால பார்க்கிற விஷயத்த சொல்லவே சொல்லாது, வேற எதை சொல்லும் அப்படின்னாக்கா தர்சன சமானா காலத்தை தான் சொல்லும். ஆகையினால நம்ம சித்தாந்தத்துல சொல்லப்பட்ட அதுக்குதான் உதாரணம்னா சொன்னார். அது கிராத்தா, அது மாதிரி ரசயித்தா, ஸ்பிரஷ்டா, வாசனையே முகர்றது, அது வந்து மூக்குனாலதான் முகர முடியும், அதை நேரம் பார்க்க முடியாது. இப்ப பெருமானம் வந்து சர்வரசகா சர்வகந்தகான்லாம் இருக்கு, அதனால பெருமானம் வந்து மூக்காலையை முகர்ந்து பார்ப்போம், அல்லது நாக்கால தான் நம்ம தெரிஞ்சுப்போமா அவனுடைய ரசம் எப்படி இருக்குன்னுட்டு, அதெல்லாம் கிடையாது இல்லையோ. இப்ப அதனால அது காரணமே இல்லை, இந்திரியமே இல்லை அந்த இடத்துல. அதுக்கு எப்படி அந்த இதெல்லாம் வராதோ அது மாதிரிதான் பெருமான நேரையும் பார்க்க முடியாது. கேவலம் மானச பிரத்யக்ஷம், அது கூட பிரத்யக்ஷம்னு ஒத்துக்க கூடாதுன்ட்டு எம்பெருமானார். தரிசன சமான ஆகாரம், தியானத்தினால அது மாதிரி ஒரு பாவம் வந்துடுறது. நம்ம எதை நினைச்சுட்டே இருக்குமோ அதோட நேரம் பேசுற மாதிரிலாம் நமக்கு தோணும், நேரவா வந்துட்ட மாதிரி தோணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த மாதிரி அப்படின்னா சொல்லி முடிச்சுட்டு அதன் பேர்ல ஒரு ஆக்ஷேபம் பண்றாவ. இப்படி வச்சுக்க வேண்டாம், நீங்களே சொல்லிட்டீங்க. ஸ்மிருதி, அனுஸ்மிருதி, துருவானுஸ்மிருதி, வேதனம், தியானம், உபாசனம், பக்தி, இப்படி வரிசையா சொல்றீங்களோ இல்லையோ, இத ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா சொல்லுங்களேன். படிப்படியா, முதல்ல ஸ்மிருதி, அல்லது முதல்ல வேதனம் ஞானம் வருது, அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்மிருதி வருது, அதனுடைய அதுக்கப்புறம் அதனுடைய அனுஸ்மிருதி, அதன் பிறகு அதனுடைய துருவானுஸ்மிருதி, நினைச்சிருக்கிற தொடர்ந்து வர்ற சிந்தனை, அதன் பிறகு தியானம், அதன் பிறகு உபாசனம், அதன் பிறகு பக்தி. இத என்ன சொல்றான்னா துவாரி கிளப்தி அப்படிங்கிறார். துவாரம்னா என்ன அர்த்தம்? மார்க்கம்னு அர்த்தம், வழி. துவாரின்னா வழியை உடையது, படிப்படியா போறது. முதல்ல வேதனை உண்டு இருக்கு, அதன் பிறகு அந்த வேதனம் மூலமாக ஸ்மிருதி வந்தது, அந்த ஸ்மிருதி வந்த உடனே ஸ்மிருதி மூலமாக அனுஸ்மிருதி, அதிலிருந்து துருவானுஸ்மிருதி. இப்படி ஒரு மார்க்கம் சொல்லலாமே. அப்படி சொல்லிட்டோம்னாக்கா எல்லாம் கிரமமா இருக்குதுன்னு வந்துடும், படிப்படியா வருதுன்னு சொல்லிட்டு போலாமே. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அத மாதிரி சொல்லல. இங்க வந்து எல்லா பதங்களுமே இதுலதான் முடிக்கணும், பக்தி யோகத்துலதான் முடிக்கணும்னு சொல்லிட்டோம் நாம. எல்லா பதங்களும் பக்தி யோகத்திலேயே பரியவசிக்கும், வெறும் இதுல மாத்திரம் வராது. ஸ்மிருதி வண்டி சொல்லும், வேதனை வண்டி சொல்லும், அனுஸ்மிருதி வண்டி சொல்லும், இது வேற அது வேறன்னு நம்ம சொல்லல. எல்லாமே ஒரே விஷயம்தான், எல்லாம் ஒரே விஷயமா சொல்லச்ச. இத வந்து துவாரத்வாரி கிளப்தி வரட்டமே அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறார் அத்வைதிகள்லாம். அதற்கு பதிவு சாய்க்கணும், அது மாதிரி சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா நிறைய ஹேத்து சொல்ற. பொதுவா பசுனா எஜேத்த அப்படின்னு மீமாம்சகர் வந்து காமிக்கிறார். பசுனா எஜேத்தனாக்க ஆட்டு, ஆட்டை கொண்டு யாகத்தை பண்ணு, ஆட்டை கொண்டு யாகத்தை பண்ணு அப்படின்ட்டு மீமாம்சகாய் அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லிவிட்டா. இவ பசுனா எஜேதன்னு சொல்லிட்டா உடனே கேள்வி வந்தது, பசு அப்படின்னாலே மீமாம்சகர் என்ன பண்றாங்கன்னாக்கா நாலு கால் உடையவைகள்னா பசு அப்படின்றா.
நாலு கால் உடையவைகள்லாம் பசு மிருகம் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம், பசுனாக்க கோ பசுமாடு அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா சம்ஸ்கிருதத்துல பசு அப்படின்னு சொன்னாக்க நாலு கால் பிராணிகள் எல்லாமே பசுன்னு அர்த்தம். மீமாம்சைகளே எல்லாம் நவணயம் பண்ணிருக்கா, அதுல கூட பசுமாடு இருக்கே நம்ம சொல்றோமே பசுமாடு கோ, அந்த கௌஹு அந்த சப்தத்தினால் சொல்லப்படக்கூடிய பசுமாடுன்னு நம்ம சொல்றது, அதுதான் நாலு கால் மாடுகள்ல நாலு கால் வஸ்து மிருகங்கள் நாலு கால் பிராணிகள்ல வசந்தது அதுதான். அதனால பசுன்னா அததான் சொல்லணும் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்றா. இப்ப பாருங்க, பொதுவா பசு அப்படின்னு சொன்னாக்கா நாலு கால் பிராணிகளையும் சொல்லும், ஆட்டை சொல்லும், பசுமாட்டையும் சொல்லும், இப்படி எல்லாத்தையுமே சொல்லாது. நாலு கால் பிராணிகள்னா மொத்தம் மிருக சமுதாயங்கள், நாலு காலோடு இருக்கக்கூடிய மிருக சமுதாயங்கள் அனைத்துமே பசுங்கிற சப்தத்தினாலும் சொல்லிடும். அதன் பிறகு விசேடமாக கோ இருக்கே அந்த கோதான் பசுமாடுதான் பசுன்னு சொல்லணும், நிதியெல்லாம் சாமான்யம்தான், அந்த மாதிரியும் சிலதெல்லாம் சொல்றார். ஆனால் பசுநாய ஜெயத்தன் சொல்லச்ச ஆட்டதான் சொல்றார். அந்த ஆட்டை அப்படின்னு சொன்னா அது சாமான்யமான வாச்சு ஆடு அப்படின்னு சொல்லிட்டா. முதல்ல பசுநாய ஜெயத்தன்றதுக்கு பசுன்னாக்க எத்தனையோ மிருகங்கள், அல்லது பசுமாடுன்னா பசுமாட்டை எடுத்துக்க மாட்டா, பசுமாட்டினுடைய இதை எடுத்துப்பா, பால் நெய் அந்த இது சாணம் அதெல்லாம் எடுத்துப்பாளே காணி, அந்த பசுமாட்டை வந்து எதுவுமே ஹிம்சை பண்ண மாட்டா. நம்ம தர்மிஷ்டால் மீமாம்சகாலாகட்டும் யாகம் பண்றவாளாகட்டும் யாருமே அதை இது பண்ண மாட்டா. அதனால பசுமாடு அதை வந்து இங்க எடுத்துக்க முடியாது. அதனால பசுனான்னாக்கா ஆடுன்னு தான் அர்த்தம். சரி, ஆடுலையும் எத்தனையோ வகையா இருக்கு, சாதா ஆடு, வெள்ளை ஆடு, செம்மறி ஆடு, இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப எதை எடுத்துக்கிறது இதுல அப்படின்னா, சாகோவா மந்திர வர்ணாத்துன்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டு போயிட்டார் ஜெய்மினி, சாக பசுவை தான் எடுத்துக்கணும். சாக பசுன்னா வெள்ளை ஆடுன்னு ஏதோ சொல்றாவா, அதுதான் எடுத்துக்கணும், அதை வச்சுட்டு தான் யாகம் பண்ணணும் அப்படின்னுட்டு மீமாம்சகால் நிர்ணயம் பண்ணிட்டா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பசு பசுனா பசு அப்படின்ற பதத்தினால சொல்லப்பட்ட சாமான்யமான ஆடு அதை காட்டிலும் விசேஷமான சாக பசு வெள்ளாடு அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அதுல போய் தானே முடிக்கிறது. சாமான்யமாக சொல்லப்பட்ட ஆட்டை காட்டிலும் விசேஷமான வெள்ளாட்டுல சாக பசுல அது பரியவசிக்கிறது, சாக பசுல இது பரியவசிக்கிறது அப்படின்னு மீமாம்சகால் சொன்னிருக்கார். அத மாதிரி கோபலீகர்த்த நியாயம்னு உண்டு, காமானையே நுட்டான் மாட்டை எழுத்துண்டு வா, மாட்டை எழுத்துட்டு வான்னு எந்த மாட்டை ஏற்கனவே விஞ்ஞாபிச்சிருப்பேன், எந்த மாட்டு அப்படின்னா பலிவர்த்தமானைய, பசுமாட அல்லது காளமாட அப்படின்னா பலிவர்த்தமானைய காளமாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய இருக்கு, சாமானிய விசேஷ நியாயம், சாகபசு நியாயம், கோபலீவர்த்த நியாயம், இதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இங்க கூட லோகத்துல ஸ்மிருதி அனுஸ்மிருதி துருவானுஸ்மிருதி வேதனம் தியானம் உபாசனம் பக்தி பிரம்ம வித்யை இது மாதிரி நிறைய பதங்கள் இருக்கு. அந்த பதங்கள்லாம் லோகத்துல ஒரு அர்த்தத்தை சொல்லும், லோகத்துல ஒரு அர்த்தத்தை சொல்லும் அந்த பதங்கள்லாம். அதை கொண்டே வேதத்தையும் பார்க்கக்கூடாது. சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக எல்லாத்தையும் நம்ம மாத்தி சொல்லணும், எல்லாத்துக்கும் மாத்திக்கணும். சந்தர்ப்பானுகுணம்
ஏன்னா நிறைய சந்தர்ப்பங்கள் இங்க வந்து ஸ்மிருதி அப்படின்னா பொதுவா நம்ம ஞாபகம்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், சிந்தனை பண்றது, மனசுல ஞாபகம் வர்றது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படியே ஒருபடி மேல போங்கன்றா அனுஸ்மிருதின்னு சொல்லி எடுத்து சாமான்யமாக ஸ்மிருதிங்கிற சப்தத்தினால சொல்லப்பட்டது, அது விசேஷமாக அனுஸ்மிருதி, துருவானுஸ்மிருதி, உபாசனம், பக்தி யோகம், வித்யை, இப்படி விசேஷமான அர்த்தத்தை சொல்லும். சாமான்யமாக சொல்லப்பட்டது விசேஷமான அர்த்தத்துல போய் முடியணும், லோகத்திலேயே உண்டு. பெருமாள் வந்து சொல்ற தேசிகன் வந்து இதுல வரும், அது ஞாசத்திரகத்திலேயே ஒண்ணு போ, பாய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன். அதாவது பெருமாள் சரணாகதி கை இப்படி இருக்குதான் அபயஸ்தம், அந்த அபயஸ்தம் எப்படி இருக்குன்னாக்கா சரணாகதி ஒரு வாட்டி பண்ணிட்டா போறோம், சகதேவ பிரபன்னாய தவாஸ்மி யாச்சதே, நம்ம சேவிக்கிறோம், பிரபத்தி பண்றோம், சரணாதி பண்ணது பெருமாள் கை இப்படி இருக்கு, அது அபயஸ்தம், நீ ஒரு வாட்டி எனக்கு சரணாதி பண்ணாலே போதும். இப்ப பாருங்க நம்ம வந்து பிரபத்தின்னு என்ன அர்த்தம், அடைதல்னு அர்த்தம், பதி கதவுன்னுட்டு தாத்து கிரியாபதம், அடைதல் பெருமாளை அடைதல் அவ்வளவுதான் அர்த்தம். அது பிரகர்ஷ பத்தி பத்திஹி பிரபத்திஹி அப்படின்னு சொல்றான். இந்த பிரபத்தின்றதுக்கு என்ன சொல்றது அது அப்படின்னாக்கா அது பரியந்தம் போகணும், பிரகர்ஷேன பத்திஹி, அதாவது ரொம்ப சிறப்பாக எம்பெருமானை அடைதல், அவ்வளவு தூரம் அர்த்தம் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனா என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா, சரணாகதி நாம சொல்றோமே சாதாரணமா ஆரம்பிச்ச பதம், அது சரணாகதி பெரியந்த அதை கொண்டு போறோம். இதான் லோகத்துல நான் அனன்யகதிகன் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வேற யாருமே இல்லை, சரணாகதி அடையறதுக்குன்னு தான் அர்த்தம், வேற வழி இல்லை, வேற மார்க்கம் இல்லைன்னா வேற யாரும் எனக்கு இல்லை. சாதாரணமா சொல்லப்பட்ட கதி பிரபத்திங்கிறது விசேஷமான உபாயம் இருக்கே அது பரியந்தம் கொண்டு போறோம். பக்தி பண்ணு அப்படின்னு சொல்றா லோகத்துல, சாதாரணமா எங்க காலத்துக்கு எல்லாருக்கும் பக்தி அதிகம் அப்படின்றா, அந்த பக்தி என்னது, ஏதோ கேட்கறது, கீர்த்தனம் பண்றது, சேவிக்கிறது, கோயிலுக்கு போறது, ஸ்ரீமத் ராமாயணம் சேவிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வருது. ஆனால் நம்ம உபநிடத்துல சொல்லிச்ச பக்தி, வேதாந்த சொல்லிச்சு அது பக்தி யோக பரியந்த போகணும். இதான் சாமான்யமாக சொல்லப்பட்ட சப்தமானது விசேஷமான சப்தத்துல போய் முடியணும். அதனால இப்ப ஸ்மிருதி அப்படின்னு இருக்கு, வேதனம்னு இருக்கு, அதுல ஆரம்பிச்சு பக்தி யோக பரியந்தம் பதங்கள் இருக்கு. இத வந்து நீ துவாரத்வாரின்னு ஏன் சொல்ற, ஒண்ணு இது இது மார்க்கம், இது இது வந்தா அது வரும், அது வந்தா அது வரும், நீ மேல மேல படிப்படியா போகணும்னு நீ சொன்ன, பூர்வபக்ஷி நம்மளை பார்த்து கேட்டோம், அதை வந்து கண்டனம் பண்ற, அதுவே வராது. ஏன்னா சாமானிய சப்தமானது விசேட சப்தத்துல பரிவசிக்கிறது, அதுல போய் முடிஞ்சுடுறது, அதுல போய் முடிஞ்சுடுறது. அப்படி முடிக்கிற சமயத்துல இதுல போய் படிப்படியா வருதுன்றது ஏதுக்கு சொல்லணும், லோகத்துல சாமான்யமா பிரயோகப்படுத்துற சப்தம், அந்த சப்தம் விசேஷமான அர்த்தத்துல முடிஞ்சுடுறது, முடிஞ்சுட்டாக்கா அதுவே போருமே. இப்ப பெருமாளை சேவிச்சுட்டியான்னு கேட்கணும், சேவிச்சுட்டியான்னு என்ன அர்த்தம், இவெல்லாம் சொல்ற பாருங்க தரிசனம் ஆயிடுத்தான்ற, நாம எல்லாம் சேவிச்சுட்டியான்னு நம்ம கேட்கிறோம். இப்ப சேவிக்கிறதுன்றது என்னது, பாக்குறது தான், உள்ள போய் நம்ம தரிசனம் தான் பண்றோம். ஆனால் பார்க்கச்சே எப்படி பண்றோம், கையை கூப்பிக்கிறோம், கண்ணத்து பேர்ல ரெண்டு கையாலும் கண்ணத்துல அடிச்சுக்கிறோம், சாஷ்டாங்கமா நாலு வாட்டி சேவிக்கிறோம், பகவானே நான் பண்ண அபராதங்கள்லாம் க்ஷமிச்சுடும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம், முடிஞ்சா டைம் இருந்தாலும் ஞாபக தோசகம் சொல்லுவாடியேன், வதர ஆரம்பிச்சா சொல்லிட்டே போவாங்க, பெருமாள் சேவிக்கச்சே, கடைசி பட்சம் ஒரு நாலு ஸ்லோகமா சொல்லிட்டு வருவாடியேன்,
அந்த மாதிரி சொல்றோம். இப்போ பொதுவா பெருமாள் தரிசனம் தான் நம்ம பண்றோம், ஆனா எதுல போய் முடியறது? சேவிக்கிறது இல்ல. சாமான்யமான பார்த்தல் அப்படிங்கிறது சேவித்தல் பர்யந்தம் முடியறதா இல்லையா? தரிசனம் பண்றேன்னா சேவிச்சான் தான் அர்த்தம். அது வெறும் அது பொம்மையாவது பாக்குறதுக்கு. அவன் சர்வலோக மகேஸ்வரன், அவன் ஏன்னா பிராட்டியோட சேர்ந்து இருக்கான். அப்படிப்பட்ட பகவான சேவைகள் நம்ம பாக்கியம் பண்றோம். வெறும் எட்டி பார்த்து வரத்துக்கு இல்ல. அது அத்திவரதன் எல்லாம் சேவிச்சு நாம. அத்திவரதன் என்ன, இப்ப பொம்மை மாதிரி தான் அவர். அவருக்கு நிச்சயப்படி ஆராதனை இல்லை, அதனால அவருக்கு வந்து பெருமாள் கிடையாது. அங்க ஒரு சிலா, பெருமாளுடைய சிலா, அந்த சிலையை நம்ம சேவிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம பக்தி தான் நமக்கு முக்கியம். ஒருத்தர் ஃபேஸ்புக்ல போயிட்டார், முதல்ல வாட்டி சேவிக்கிற அத்திவரதரை எல்லாரும் அவ எழுதுற ஒருத்தர், இப்ப நம்ம சேவிச்சுட்டு இருக்கிற அத்தனை அர்ச்சையில் இருக்கிற பெருமாளையும் தூக்கி அடிச்சுடுற இந்த பெருமாள். அவ்வளவு கம்பீரம், அவ்வளவு அழகு. ஏன்னா தேசிகன் அந்த வரதரை பார்த்து தானே அப்படி வர்ணிச்சார். மங்களாசாசனமே அதானே தேசிகன், சுதப்பிரகாசி காச்சார், அப்பிள்ளார், எம்பெருமானார், நடாது உரம்மாள், இவாள்லாம் மங்களாசாதனம் பண்ண பெருமாள். அந்த அத்திவரதர் ரொம்ப காலம் இவாள்லாம் சேவிச்ச பெருமாள். அந்த அத்திவரதர் சேவைகள் நமக்கு பக்தி தான், அது சில தான். அது அங்க ஆராதனம் கிடையாது. அந்த 48 நாள் இருந்தார், அந்த 48 நாளுக்கு மட்டும் ஆராதனை ஆச்சு. அதை கூட நான் அரிசி பார்த்து ஏதோ பெருமாள் பிரசாதம். காஞ்சிபுரத்துக்காரா என்கிட்ட வேற மாதிரி சொல்லிட்டா, முதல் 2 நாள் தான் நல்லா இருந்தார் அத்திவரதர். உற்சவர் வெள்ள வந்தார் கோடை உற்சவத்துக்கு, அதுல அத்திவரதர் ஒண்ணும் இல்லாம போயிட்டார். வந்த ஜனங்களுக்கு வேணா பெரிய விஷயமா இருக்கலாம், எங்கூர்கார ஆளுக்கு தேவப்பெருமாள் உற்சவர் தான் ரொம்ப வசதியா போயிட்டார் அப்படின்ட்டா. அது போட்டோம். எதுக்கு சொல்ல வரேன், ஒரு சிலையை நாம பார்க்கல, பெருமாளை தான் பார்க்கிறோம். நாம பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம், அதனால பார்க்கறது இல்ல. அது பார்க்கறதுன்றதே இல்லை, எங்க பெருமாளை சேவிக்கிறது தான் தட்டில் இருக்கு. அதனால பார்க்கறதுன்ற பதம் கூட சேவிக்கிறதுங்கிற அர்த்தத்துல பரிவசிக்கிறது. அது மாதிரிதான் இங்கேயும் ஸ்மிருதி வேதனம் இதெல்லாம் கூட அதுல போய் முடியணும். அதாவது விசேஷமான பிரம்ம வித்தியருக்கு பாருங்க, பக்தி யோகம், உபாசனம், தியானம், அதுல போய் முடியணும். இது அப்படி இருந்தா தான் சரியா அன்வயிக்கும் அது. அதனால இந்த இடத்துல இவா சொன்னாலே படிப்படியா வருது, துவார துவாரி கிளப்ஸின்னு அந்த மாதிரி வரவே வராது. அது வரத்துக்கு பிரசக்தியே இல்லை. சரி, அது வேண்டாம். ஸ்மிருதி வேதனம் தியானம் அனுஸ்மிருதி துருவான ஸ்மிருதி உபாசனம் இதெல்லாம் இருக்கே, ஒண்ணுக்கு ஒண்ணு விகல்பம் இருக்கட்டுமே. ஸ்மிருதியை பண்ணு அல்லது வேதனத்தை பண்ணு அல்லது துருவான ஸ்மிருதியை பண்ணு, இப்படிதான் எழுதிட்டு போட்டுமே. சாமான்யமான சப்தங்கள் விசேஷத்தோட விகல்பம் பண்ணிக்கலாமே, விகல்பம் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஆட்சேபிக்கிறார் பூர்வபக்ஷிகள். சாமான்யமான சப்தங்கள் விசேஷமான சப்தத்தோட விகல்பம் பண்ணி சொல்லலாமே, விகல்பம்னா இதுவோ அதுவோ அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டாக்கா அதுவும் தப்புன்னு விகல்பம் பண்ணவே முடியாது. சாமான்யமானது வேற, விசேஷமானது வேற, அது ரெண்டுத்தினுடைய சுரூபமே வேற வேறையா போயிடுறது. சாமான்யன்றது லகு சிறியது, விசேஷம்ன்றது பெருசு. ஒரு உதாரணம் சொன்னா புரியும். சுவாமி தேசிகன் க்ஷேமத்தில ஒரு விஷயம் சாதிக்கிறார். இப்ப நாமெல்லாம் இருக்கோம், நாமெல்லாம் சரணாகதி பண்ணிட்டு பிற்காலத்துல நம்ம மோட்சத்தை அடைய போறோம். அங்க போனா எல்லாரும் ஒரே மாதிரிதான், எல்லாரும் ஞானீக சுரூபால் தர்மபூத ஞானம் விகாசத்தை அடைஞ்சிடும். அதே மாதிரி நமக்கு சர்வஜ்ஞத்வம் சத்து சங்கல்பத்துவம் எல்லாம் வந்துடும். எல்லா முக்தாத்மாக்களும் ஒரே மாதிரி ஆயிடுவா, ஒரே மாதிரி ஆயிடுவா. இது எல்லாரும் ஒத்துன்ட்டோம்.
அப்ப அதற்கு கேள்வி வருது, அப்படியானாக்கா அங்க நாதமுனியில் எழுந்தருள் இருக்கார், யாமனமுனியில் எழுந்தருள் இருக்கார், எம்பெருமானார் எழுந்தருள் இருக்கார், நம்ம நம்ம பிரகாரத்தில் பார்க்கலாம் சுவாமி தேசிகன் எழுந்தருள் இருக்கார், நம்ம ஐயாவரத்து சுவாமி எழுந்தருள் இருக்கார், பெரிய சுவாமி எழுந்தருள் இருக்கார். அதே மாதிரியாக இந்த ஆச்சாரியால் பரமகோட்ட சுவாமி, அமர் திருக்குழந்தை ஆண்டவன், ஸ்ரீமுட்டம் பெரியாண்டவன், உக்கூர் ரிஷிங்கர், வள்ளிவன், இப்படிப்பட்ட மகான்கள்லாம் எழுந்துகிட்டு இருக்கா, நாமளும் போறோம். எல்லாரும் இப்ப ஒரே இதுதானே, இவன் எல்லாம் ஒரே இதுவா போனதுனால வித்தியாசம் உண்டா இல்லையா வாழ்க்கைக்குள்ள? எல்லாம் ஒன்னா எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நாதமணிகளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் கேள்வி வரும். அவர் யோகி, ஆளவந்தாருக்கே யோகம் கிடைக்கிறதா இருந்தது. அந்த சமயத்தில் அவர் திருநாராயணபுரத்தில் இருந்துட்டே, அதனால குருவி காவலப்பன் சன்னதியில் போக முடியல அவரால், ஆகவே அவருக்கு கிடைக்கல. மற்றபடி எல்லாம் யோகிகள், இப்பேற்பட்ட மகான்கள்வா, அவளும் நம்மளும் சமமா ஆக முடியுமா? ஆனால் சாஸ்திர என்னது எடுத்தோ அங்க போனா பேதமே கிடையாது, முக்தாள் நித்யாள் எல்லாம் முன்ன போனவா பின்ன போனவா எல்லாரும் ஒரே மாதிரி தான், எல்லாருக்கும் ஞானிக சுரூபம், அம்சத்துவம், சரீரத்துவம், அமாரி லட்சியத்துவம், இந்த மாதிரி எல்லா சம்பந்தங்களும், சேடத்துவம் தாசத்துவம் எல்லாம் ஒன்றா தானே இருக்கு. அப்படி இருக்குது எல்லாம் ஒண்ணுதானே கேட்டு அது பதில் சொல்றேன். அப்படி கிடையாது, பெருமாளுக்கு எல்லாமே திருவாபரணங்கள் இருக்கு, திவ்யாயுதங்கள் இருக்கு, எல்லாம் இருந்தா கூட துளசி சம்பக மாலையெல்லாம் இருக்கு பாருங்கோ, அதுக்கு சமம் அவனுக்கு வேற எதையா பிடிக்குமா? எத்தனையோ திருவாபரணங்கள் எல்லாம் நித்தியசூரிகள் மாதிரி தான், எல்லாம் அப்ராகிருதம் தான், ஆனாலும் திருத்துறாய அவன் சாதிக்கிறானே அதுக்கு சமயம் ஏதாவது வருமா? அது எல்லாம் அப்ராகிருதமா இருந்தா கூட அதுல ஒரு ஏற்றம் இருக்கா இல்லையா அந்த திருத்துறைக்கு? அந்த மாதிரி அனந்தகர ரிஷபசேனாதிகள் இருக்கா, அவளும் நம்மள ஒன்னா இட முடியுமா? அது மாதிரிதான் நாதமணிகளும் நாமளும், நாதமணி நாமளும் அந்த மாதிரிதான், அவர் தனிதான் நாம தனிதான் அப்படின்னு நாங்க சொல்றேன். இத பாருங்க, நமக்கும் சர்வஜத்துவம் வந்திருக்குது, தர்மபூத ஞான விகாசமா எடுத்து நித்தியத்துவம் அது இது எல்லாம் நமக்கு ஒன்னாதான் இருக்கு, ஆனாலும் கூட அதுல சாமான்யம் விசேஷம் தான் இருக்கு. அங்கேயும் நாதமணிகளை பார்த்து நமக்கே தோணுமே, அது அங்க போனா யாரு நாதமணிகள், யார் ஆள வந்தார், கொஞ்சம் நினைச்சு பாருங்கோ, எப்ப அங்க போவோம் நம்மளாம் போய் எப்ப நாதமணிகளை சேவிப்போம், எப்போ அளவந்தார் சேவிப்போம், எப்போ வியக்கொண்டார், இது மாதிரி எல்லாம் எப்படி தோன்றது நமக்கு? எல்லாரும் அங்க நித்தியசூரிகளா எழுந்துட்டு இருக்காளே, முத்தா முத்தால் நித்தியசூரிகள் மாதிரி ஆயிடுறாரு, நமக்கு ஆசையா இருந்தது. எனக்கு அது ரொம்ப ரொம்ப நாளா அந்த சிந்தனை, அங்கெல்லாம் போனா எத்தனை மகன்களை சேவிக்கலாம், நம்ம ஐயாவுக்கு சுவாமி அங்க எழுந்துட்டு இருப்பார், அவர் திருவடி எப்படிச்சுன்னு நம்ம சேவிக்கணும் பெருமாளே. இப்படி ஒவ்வொருத்தரும் அவ ஆச்சாரியாலயத்தையும் சேவிக்கிறதுன்னு என்ன அழகா இருக்கும். அப்ப நமக்கே தோணும் இல்லையோ, எங்க ஆச்சாரியர் அங்க பார்த்தோன்னா ஒரு நாலு பேர் நான் சேவிச்சுவேன், எல்லாரும் நம்ம அப்படிதான் பண்ண போறோம். நம்மளுடைய ஆச்சாரியர் நமக்கு இன்னைக்கும் வசிதான், அவர் தன்னுடைய ஆச்சாரியரை சேவிச்சுட்டு இந்த மாதிரி பத்தி தான் எல்லா இடத்துலையும். அதனால சாமானிய விசேஷம் இருக்கே, அப்படி இருக்கிச்ச நாதமுனியோட போய் நானும் முக்தன் நீரும் முக்தர், நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி, நீரா நானா, அது தோணுமான்னு அந்த எண்ணம் விகல்பமே வராதே, விகல்பமே இங்க வராது. அது மாதிரிதான் இங்க ஒரு யோகியா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் பக்தி யோகத்தை ஒட்டிக்கிறான், சாதாரண ஸ்மிருதி சிரவணம் மனநம் அதனால வந்தது, அதுவும் அது சாமானிய சத்தம், அது அதனால சொல்லப்பட்டது போய் அந்த ஸ்மிருதிங்கிறது வேதனன்றது, அது போய் அந்த சொந்த உபாசனத்தோட போட்டி போட முடியுமா? அதுல எப்படி விகல்பம் வரும்? ஏன்னா இது எப்படி இருக்கு, லகுவா இருக்கு சாமானிய சப்தம், விசேஷம் எப்படி இருக்குது, அதுவோ குரு பெருசா இருக்கு, எப்பேற்பட்ட உபாசனம், அப்படியே அணுச்சிந்தனம், தைலதாராவது அவிச்சின்ன சந்ததி ரூபம் அப்படின்னு சகிச்சார் சோகம் முன்னாடி, அந்த மாதிரி இருக்காது, அப்படித்தானே இருக்காது. அதனால அது ரெண்டுத்துக்கும் போட்டி வருமா? விகல்பமே வர முடியாது. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, இப்ப ஸ்நானம் ஒண்ணு இருக்குது, ஸ்நானம் சத்தவிதம் புரோக்தம் அப்படின்லாம் சொல்றா,
தர்மசாஸ்திரக்காரர். பிரம்ம மந்திர ஸ்நானம் பண்ணிக்கிறது, அது மாதிரி அவகாகன ஸ்நானம் ஒரு குளத்திலேயோ நதியில, நதியில தீர்த்தாமல் ரொம்ப விசேஷம். அப்புறம் குளத்தில் தீர்த்தாமல்றது விசேஷம் ரெண்டாவது படி. மூணாவது கணத்துல தீர்த்தாமல்றது. நாலாவது இழுத்து கொட்டின்னு தீர்த்தாமல்றது. அஞ்சாவது கொழா தண்ணியை பிடிச்சி தீர்த்தாமல்றது. ஆறாவது ஷவரை வச்சு தீர்த்தாமல்றது. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒருத்தனை உடம்பே சரியில்லை. ஒருத்தன் என்ன பண்ணா, ஜலத்தை எடுத்து புரட்சி விட்டு போட்டான், மந்திர ஸ்நானம் பண்ணி விட்டு போட்டான். அது ஸ்நானம் தான். எத்தனையோ ஸ்நானங்கள்ல புரோக்ஷணம்ன்றதும் ஒரு ஸ்நானம், அவகாகனம் பண்ணி நன்னா விழுந்து தீர்த்தமாடுறதுன்றதும் ஒரு ஸ்நானம். இப்போ இந்த ரெண்டு ஸ்நானத்துக்கு போய் விகல்பம் பண்ண முடியுமா? முடிஞ்சா அவகாகன ஸ்நானம் பண்ணு, அவகாகன ஸ்நானம் பண்ணிட்டா ரெண்டு புரட்டிச்சுன்றோம் அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டும் சரியா போடுமா? அது விகல்பமே வராது. அவகாகன ஸ்நானம் ரொம்ப வசந்த ஸ்நானம். ஒரு பிராமணன் வந்து அவகாகன ஸ்நானம் பண்ணலேன்னு வச்சுக்கோங்க, இத்தனை நாள் தொடர்ந்து பண்ணலன்னா அவனுக்கு பிராமணியம் போயிடும், சுத்தி போயிடும்ன்றது தர்மசாஸ்திரம். இந்த காலகட்டத்தில் எங்க போய் அவகாகன ஸ்நானம் பண்றது? ஜலமே கிடைக்க மாட்டேன்றதே. அதனால ஆனா தர்மசாஸ்திரம் இப்படி சொல்றது. அது ரெண்டத்தையும் விகல்பம் பண்ண முடியுமா? அது விகல்பமே பண்ண முடியாது. அப்படின்னுட்டு பதயோஜனையில இவர் கேட்கிறார், அழிஷிங்கர் கேட்கிறார், அது எப்படி வரும்? அதே மாதிரி ஒன்னொன்னு பாருங்க, சாகபசு நியாயம் சொல்றோம். இப்போ ஒரு பசுமாடு இருக்கு, ஏதோ சாதாரண ஆடு, அது விசேட ஆட்டோட ஆட்டில் போய் பரியவசிக்கணும்னு சொல்லிவிட்டோம். இப்ப சாதாரண ஆடு ஆடோ அல்லது விசேட ஆடோ எல்லா ஆடோ ஏதாவது ஒரு ஆட்டை வச்சு பண்ண முடியாத அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்கிறார் குமார தேசிகன். எல்லாருமே கேட்கிறா, யா கேட்கறா எல்லாம், ஏன்னா சாதாரண ஆடுன்றது வேற, அது சாதாரணம் தான். விசேஷ ஆடுன்றது வேற, அந்த விசேஷ ஆடு தான் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த விசேஷ ஆட்டை கொண்டுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வேதம், அதுதானே வச்சுக்கணும். அதை விட்டுட்டு ரெண்டுத்துக்கு விகல்பம் பண்றேன், இந்த ஆட்டையோ அந்த ஆட்டையோ அப்படின்னு சொன்னா எப்படி சரியாகும்? அதுவும் சரியாகாது. அதனால விகல்பமே சம்பவிக்காது. ஸ்நானமோ புரோக்ஷணமோ ஒரே அதிகாரி. நான் வந்து ஒருத்த வந்து ரொம்ப உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கான், எங்க மாமனார் வந்து கடைசியில படுத்துட்டு இருந்த, அந்த சுவாமியால எழுந்திருக்க முடியாது, கஷ்டப்பட்டு உட்காச்சி வச்சு ரெண்டு நிமிஷம் பிடிச்சிக்கோ அப்படின்னு, ஏன்னா ரெண்டு நிமிஷம் கூட பிடிச்சிக்க முடியாது. வெந்நீரை வச்சு கொஞ்சம் சுகோஷ்ணமா எடுத்துட்டு அப்படியே தள்ள சேர்த்துருவா. எங்க மச்சினர் தான் தீர்த்தா மாட்டு கொண்டு வந்து சேர்த்துருவேன், அதுக்கப்புறம் தொலைச்சி விட்டு திருமணிட்டு விட்டு அவருக்கு வந்து இவர் செஞ்சா விடுவார். அது மாதிரிதான் இருக்கு நடந்தது. அவர் பண்ண அது மாதிரி எனக்கும் ஒரே ஒரு சொம்பு கொட்டுன்னு நியாயமா? அது அவர் உடம்பு வேற, நம்ம உடம்பு வேற. நம்ம வயசு என்ன, அவர் வயசு என்ன? 89 திருநஷத்திரத்துக்கும் 40-50 திருநஷத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? அதனால இங்க அதிகாரி பேதம் இருக்கு. வயசானவருக்கும் உடம்பு சரியில்லாதவருக்கும் நமக்கும் சாதாரணமா இருக்கிறவர்களுக்கும். அப்போ இனி வரையத்தும் இந்த தனுமாசம்லாம் ஆரம்பிச்சுடுத்து, அடியன் பஸ்து இருந்தா தான் அப்படின் இருக்கேன். ஏன்னா பெருமாள் வீராடி எனக்கு எதுவும் வரல உடம்பு. என் கிரகிணிக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு, அதனால அவனால பஸ்து தீர்த்தாமலே முடியாது. வெயில் காலத்திலேயே வெந்நீர் தான் தீர்த்தாமடுவாகும். அதுவும் பத்திக்கு பத்திக்கு ஜலம் இருக்கணும், ஏன்னா அவளால முடியாது, அவ உடம்பு அப்படிப்பட்டது. அதனால அதிகாரி பேதம் இருக்கு. ஆனால் ஒரே கர்த்தா தீர்த்தாமடுறவன், அவனுக்கு போய் புரோக்ஷணமோ அல்லது நல்ல ஜலமோ அவகாகன ஸ்நானமோ ஏதாவது ஒன்று பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரிதான் இங்கேயும் உபாதனம் பண்றது ஒத்தம் தானே, எல்லாத்தையும் உபாதனம் இவன் தான் பண்றான். இவனுக்கு தான் முதல்ல சிரவணம், அதன் பிறகு மனநம், அதன் பிறகு வேதனம், அதன் பிறகு பாண்டித்யம், அதன் பிறகு பால்யம், அதன் பிறகு சமதமாதிகள், அதன் பிறகு இந்த அனுஸ்மிருதி துருவானுஸ்மிருதி. இந்த தியானம் ஆரம்பிச்சு கொடுத்தோம்னாக்கா உபாசனம் தான், அதே உபாசனம் எல்லாம் ஒரே இடத்துல தான் போகும். அதை போய் எப்படி விகல்பமா சொல்ல முடியும்? விகல்பம் சொன்னாக்கா தோஷம் வந்துடும், அதனால விகல்பமும் பண்ணக்கூடாது.
அது மாத்திரம் இல்ல, இந்த தரிசனம் இருக்குது பாருங்க, இந்த திரஷ்டவியான் இருக்கு, திரஷ்டவியான பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு நாம என்ன அர்த்தம் சொன்னோம், ஸ்மிருதி தான் அந்த இடத்துல தரிசன சமான ஆகாரம், நேர பார்க்கறது சமான தரிசன சமானமான ஆகாரம், அதுதான் நாம சொல்லியிருக்கோம் அர்த்தம். அதுதான் நம்ம அர்த்தம் சொன்னோம், தரிசன சமான ஆகாரம்னு சொல்லிட்டதுனால அப்ப என்ன அர்த்தம், தரிசனம்ன்ற அர்த்தமே நேர பார்க்கறதுன்றது. அத ஔபசாரிகமா ஸ்மிருதியிலே கொண்டு வந்து நினைச்சிட்டோம். காரணம் நேற்றைய சொன்னோம், ஸ்மிருதி அனுஸ்மிருதி திருவானுஸ்மிருதி உபாசனம் தியானம் எல்லாமே என்ன அர்த்தம், ஸ்மரணத்திலேயே போயிட்டு இருக்கு. அப்படி இருந்து திடீர்னு நடுவுல தரிசனத்தை கொண்டு வந்து நீட்டினோம்னாக்கா அது சரியா அமையாது, அது சரியாவே அமையாது. ஆதரனால இந்த இடத்துல தரிசனமே வராது, ஸ்மிருதி தான் சரி, தரிசன சமான ஆகாரம் தான், சமானமான ஆகாரம் தான் நாங்க அர்த்தம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால இப்ப என்ன எடுத்தோம்னாக்கா இந்த ஸ்மிருதி தரிசனம் தியானம் அனுஸ்மிருதி உபாசனம் பிரம்ம வித்திய பக்தி இவைகள்லாம் ஒரே அர்த்தம் நான் எடுத்துட்டோம். அதனாலதான் தரிசனத்தை ஸ்மிருதியா அர்த்தம் சொல்லிட்டோம். அது கூட எதுக்கு, ஸ்பாஷ்டியம் ஸ்பஷ்டமா நமக்கு சித்திக்கணும் இந்த விஷயமானது. அத விசத அவபாசம் சொன்னார், விசத அவபாசம் நமக்கு வந்து நல்ல விசதமா விஷயம் தெரியணும், அதுக்கோசரம் தான் திரஷ்டவியான்னு சொல்லிட்டு நல்ல தரிசன சமானாக்காரம். அதாவது நம்ம ஞானத்தினால பார்த்ததை தியானத்தினால பார்க்கணும், அப்ப ஸ்பஷ்டமா தெரியுமா, நினைச்சு 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 அதையே ஆவர்த்தி பண்றதுனால. அதனால ஸ்பஷ்டமா தெரியணுன்றதுக்கோசரம் தான் தரிசன சப்தத்தை கூட ஸ்மிரு ஸ்மிருதி பர்யந்தம் சொன்னோம். இல்ல இல்ல இப்படிதான் சொல்லுங்களேன், ஸ்மிருதி இருக்குதே அந்த ஸ்மிருதிக்கு தான் தரிசனம்னு அர்த்தம் சொல்லிட்டு போயேன், ஏன் தரிசனத்துக்கு ஸ்மிருதினு அர்த்தம் சொல்ற, ஸ்மிருதிக்கு தரிசனம்னு அர்த்தம் சொல்லிடு, உபச்சாரமா சொல்லிடு. திரட்டவியான்றதுக்கு ஸ்மிருதியில போய் உபச்சாரமா நம்ம சொல்லிட்டோம், தரிசன சமான காரணம் ஸ்மிருதின்னு. அது திருப்பி அவன் கேட்கிறான் பூர்வபக்ஷி, ஸ்மிருதி ஸ்மிருதியை தான் தரிசனம்னு சொல்லிட்டு போயேன், அதுவே சரியா எடுத்து அதை விட்டுட்டு இதையே நீ சொல்ற, இத சொல்ல வேண்டாமே அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்படின்னு அதுக்கும் பதில் சொல்ற, உபச்சாரம் எங்க வரும் தெரியுமா, ஒருத்தனை பார்த்துட்டு ஒரு ராஜா இருக்கான், ஒரு ராஜா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த ராஜாவை போய் நீ வேலைக்கார மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், விபரீதமா போடும், விபரீதமா போயிடும். ஏன்னா அவனுக்கு கீழே தள்ளக்கூடாது, கீழே தள்ளக்கூடாது. அதே ஒரு வேலைக்காரனை பார்த்து நீ ராஜா மாதிரி இருக்க, அடுத்த ரெண்டு அதிகரணத்துல வரப்போறது, இப்போ பிரதீகாதிகரணம் வரப்போறது, மூணாவது அதிகரணம், அதுல இது வரப்போறது, அத்த சாய்க்க பாரு. அதனால ஒரு ராஜாவை பார்த்து நீ வந்து வேலைக்கார மாதிரி இருக்கேன்னு சொன்னாக்கா அது நமக்கு சிரச்சேதத்தையே கொண்டு வந்துடும். ஆனால் ஒரு வேலைக்காரனை பார்த்து ராஜா மாதிரி இருக்கேன்னு சொன்னா தப்பு இல்லை. அதனால என்ன எடுத்துனாக்கா ஒரு உத்தமமான விஷயத்த சாமான்யமான சப்தத்தினால சொல்லக்கூடாது, சாமான்யமான சப்தத்தமான உத்தமமான சப்தத்தில் சொல்லலாம். இவ திரட்டவியான்னு சொல்லிட்டு போயிடுச்சு, நாம என்ன சொல்லிட்டோம், ஸ்மிருதிக்கவே அதை சொல்லிட்டோம். ஒரு வேலைக்காரன ராஜான்னு சொல்ற மாதிரி ஸ்மிருதிய போய் சொல்லிட்டோம் நாம, இது வந்து இது தரிசனம் மாதிரி இருக்கு, தரிசன சமானக்காரமா இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டு வந்துட்டோம். அது அது ஓரளவு சரியா அமையும். ஆனால் ஸ்மிருதியை போய் தரிசனம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ஸ்மிருதி தான் முக்கிய அர்த்தம், தரிசனம் உபச்சார அர்த்தம் அப்படின்னு தானே நீ கேக்குற, அது சொல்லக்கூடாது. அது
அது ரொம்ப தப்பு. அது ஏன் அப்படின்னாக்கா, ஸ்மிருதி, உபாசனம், அனுஸ்மிருதி, இது எல்லாமே என்ன சொல்றது, உபாயத்தை சொல்றது. தரிசனம்ன்றது மோட்சத்தை சொல்லணும். இங்க அந்த மோட்சம் கிடைக்காது. உபாசன தசையில மோட்சம்ன்றதே கிடைக்காது. மோட்சமே இங்க கிடைக்காது. நம்ம கிடைக்கிறது என்ன கிடைக்கும், நேர பாக்குற மாதிரி அந்த அனுபவம், அங்க இருக்கிற அனுபவம் இங்க வரும். ஏன்னா பெருமாள் அப்படியே ரசித்து ரசித்து அனுபவிச்சுன்றப்போ மனசுக்குள்ள, அதனால அது ஸ்மிருதியா தான் இருக்க முடியும். அதனால உபாயமா தான் இருக்க முடியும். ஏன்னா இன்னொன்னு, ஸ்மிருதின்றது எப்ப வரும், தரிசனத்தை அண்டிதான் ஸ்மிருதிங்கிறதே வரும். நன்னா பார்த்துட்டோம் தரிசனம்ங்கிறது, ஸ்மிருதிங்கிறது அப்படி இல்லை. நம்ம எதை பார்த்தோமோ அதை நினைச்சு பார்க்கறது உண்டி தானே, அது அதனால அது கீழானது தானே. நேரம் பார்த்ததுன்றது நேரம் சேவிக்கிறதுன்றது. ஒரு போட்டோ எடுத்துன்னு தேவப்பெருமான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கும் அந்த தேவப்பெருமானையே சேவை பண்ணிக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. ஒரு பெருமானை சேவிச்சோன்னாக்கா நேருக்கு நேராக சேவிக்கிற ஆனந்தம் ஒரு போட்டோவில் இருக்கிறத பார்த்தா தெரியுமா, என்னதான் அவன் கிட்ட கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறான், அவ்வளோ அழகாக போட்டோ எடுக்கிறான், அல்லது வீடியோவில் காமிக்கிறா, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் நம்ம சொல்லுவோம், நேராக போனால் கூட இப்படி சேவிக்க முடியாதுன்னு. ஆனாலும் மனதில் ஒரு ஏக்கம் இருக்கும், எத்தனை பேர் நேரம் சேவிக்கிறா, நம்மளால சேவிக்க முடியல பத்தியா அப்படின்னு எவ்வளோ தோணும். அதனால இந்த தரிசனம்ன்றது வேற அர்த்தம் தான், உண்மையான முக்கிய அர்த்தம். ஸ்மிருதிங்கிறது முக்கிய அர்த்தம் வேற தான். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு. ஆனாலும் இந்த இடத்துல என்ன பரம்பரை, உபாய பரம்பரை, உபாயங்கள் சொல்றது. உபாயத்தை சொல்லச்ச அது ஸ்மிருதி விசேஷம்தான். ஸ்மிருதி விசேஷத்தை சொல்லச்ச தரிசனம்ன்றது முக்கிய அர்த்தத்தில் கொண்டு வராது. அதுவும் முக்கிய அர்த்தத்தில் வராம இந்த மாதிரி ஸ்மிருதி அர்த்தத்தில் வந்துடும். சமான தரிசன சமானாக்காரம் தான் வரும். அது உபாய கோட்டியில் தான் சேருமையை தவிர்த்து நேர போய் அங்கே போய் சேவிக்கிறோம் பாருங்கோ மோட்சத்தை செய்யல, அது மாதிரி வரவே வராது. அதனால நீ என்ன சொன்னாலும் சரி, அது எதுவுமே வராதது. அதனால இப்போ இப்படி எல்லாம் சொன்னதுனால என்ன எடுத்து, இப்போ சாமானிய சப்தம் விசேஷ சப்தத்துல முடியறது, விசேஷ அர்த்தத்துல முடியறது. அதனால துவாரத்வாரி பாவம் சொல்ல முடியாது. முதல்ல இது, அது வழியாக இன்னொன்னு, அது வழியாக இது, அது வழியாகுன்னு சொல்ல முடியாது. இந்த பதங்களுக்கு அனுஸ்மிருதி, தியானம், உபாசனம், பக்தி யோகம், இதெல்லாம் சமான அர்த்தகம். அதுல போய் துவாரத்வாரிகளுக்கு சொல்ல முடியாது. துவாரத்வாரின்னாக்கா இது ஒரு மார்க்கம், இது முடிஞ்சோன்னு இன்னொரு இது, இன்னொரு இது, அப்படி படிப்படியா போகுதுன்னு சொல்ல முடியாது. அதன் பிறகு இவைகளுக்குள்ள விகல்பம் சொல்ல முடியுமான்னு சொன்னா அதுவும் முடியாது. ஏன்னா விகல்பம் சொன்னாக்கா அது விரோதம் வந்துடும். விகல்பன்றது விரோதத்தில் கொண்டு வந்து முற்றுடும். ஏன் அப்படின்னாக்கா, சாமான்யமான சப்தத்தினால சொல்லப்படுற அர்த்தம் வேற, விசேஷமான சப்தத்தினால சொல்லப்படுற அர்த்தம் வேற. அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமபலம் இல்லை. விகல்பம் எங்க வரும்னாக்கா சமபலமா இருக்கிறவர்களுக்குள்ளதான் விகல்பம் வரும். அதே ஒரு நீச்சனுக்கும் வசந்தவனுக்கும் விகல்பமே வராது. அதனால அதுவும் தவறு அப்படிங்கிறத ரெண்டாவது இது சொன்னாரு. மூணாவது, இப்ப வந்து அர்த்தம் ஒரே அர்த்தமா போயிடுச்சு சொல்லலாம். அதனால அர்த்தம் என்ன அர்த்தம், இந்த சப்தங்கள்லாம் இருக்கே உபாசனம், வித்யை, பக்தி, இதெல்லாம் எல்லாம் ஒரே அர்த்தம்ன்றதுனால அப்ப திரஷ்டவியான்னு சொன்ன பண்ண தரிசனம் இருக்கே, அந்த தரிசனம் கூட எதுல முடியும் அப்படின்னாக்கா, ஸ்பஷ்டமா ஸ்பஷ்டமா பகவான நாம அறிந்து கொள்வதற்கு தரிசன சமான ஆகாரத்துவரையும் கொண்டு போய் முடியும். அதுதான் உபச்சாரமா சொல்லப்படுறது ஸ்மிருதின்னு. இது மூணாவது விஷயம். நாலாவது, ஏன் அந்த ஸ்மிருதி தான் தரிசனமாக உபச்சரிக்கப்பட்டுடுமே, எதுக்கு திரஷ்டவியான்றது ஸ்மிருதியா உபச்சாரம் பண்றதை காட்டணும், ஸ்மிருதியையே தரிசனமாக உபச்சாரம் பண்ணுங்களேன் அப்படின்னா அது வரவே வராது.
அது வேற இது வேற, தரிசனம்ன்ற அர்த்தமே வேற, ஸ்மிருதிங்கிற அர்த்தமே வேற. இன்னொன்னு தரிசனங்கிறது மோக்ஷ தசை, அது இங்க வரவே வராது. இதுவோ உபாசன தசை, உபாய தசை. அதனால உபாயத்தை தான் இது சொல்லும், பணத்தை சொல்லவே சொல்லாதியது. அது மட்டும் இல்லாம தரிசனம்ன்றது பெரிய இது, ஸ்மிருதிங்கிறது கொஞ்சம் கீழே இறங்கினது. இதை போய் அது அர்த்தமா எப்படி சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாது. அதனால எல்லா விதத்திலையும் பார்த்தாக்கா இங்க சொல்லப்பட்ட இந்த உபாசனம்ங்கிறது தான் எல்லா சப்தத்தினாலையும் சொல்லப்படுகின்றது. அதுதான் நமக்கு உபாயமாக இருக்கும். அது பலகாலம் ஆவர்த்தி பண்ணப்படுறது தான் அந்த உபாயம், உபாசனம், பிரம்மவித்ய, பக்தி யோகம், திருவான ஸ்மிருதி இப்படி எல்லாம் சொல்றது. அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால நாலு விஷயங்கள் அது சாட்சி முடிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். நத்வாரத்வாரி க்ளத்திஹி கதமபி கடதே விஸ்ரமஸ்தே திசேஷே சாமான்யாத்மா விசேஷைஹி லகுஜன குருபிஹி கர்த்துரைக்கே விகல்பியம் அர்த்தைக்கே தர்ஜனோக்தியா ஸ்மிருதி ருபசரிதா யுஜ்யதே ஸ்வாக்ய சித்தியை ஸ்மத்யுக்தியா தர்சனஸ்ய உபசரணம் அசதிதி அன்யதே தத்பலன்னஹ. சாமான்யாத்மா, சாமான்யமான அர்த்தத்தை உடைய ஒரு சப்தமானது விஸ்ரமஸ்தேது விசேஷே, விசேஷமான சப்தத்துல பரிஹசிக்கிறது, விசேஷமான அர்த்தத்துல விஸ்ரம, விஸ்ரமன்னா முடியறதுன்னு அர்த்தம், பரிஹசிக்கிறது. விசேஷே விஸ்ரமஸ்தேது ந துவார துவாரி க்ளுப்திஹி கதமபி கடத்தே, கதமபி எப்படியும் உன்னால சொல்ல முடியாது. ந கடத்தே சங்கமிக்கிறது, சங்கமிக்காது, அது சரியாவே வராது. துவார துவாரி க்ளுப்தின்றது இது முதல்ல, இதுக்கப்புறம் அது, இதுக்கப்புறம் இதுன்னு படிப்படியா சொல்றதுன்றதே வராது. இல்ல இல்ல சரி, அப்படியே இருந்தா கூட விகல்பம் வச்சுக்கலாமே, ஏதாவது ஒண்ணுன்னு, அதுவும் கூடாது. சாமானிய சப்தத்தினால சொல்லப்பட்ட விஷயம் அர்த்தம் வேற, விசேஷமான சப்தத்தினால சொல்லப்பட்டது அர்த்தம் வேற, அது பெருசு. இது சின்னது, இது சின்னதுக்கும் பெருசுக்கும் எப்படி விகல்பம் வரும்? விசேஷைஹி குருபிஹி லகுச்ச ந விகல்பியம், சாமான்யமும் விசேஷமும் ஒண்ணு, சாமான்யம்ன்றது லகுவா இருக்கு சின்னது, விசேஷம்ன்றது குரு பெருசா இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் விகல்பமே வராது. ஏன் அப்படின்னா கர்த்துரைக்கு, கர்த்தா ஒத்தம் தானே. இவன் நான் உபாதனம் பண்ண போறேன், நான் உபாதனம் பண்ணச்ச எனக்கு எல்லாமே ஒரே அர்த்தம் தானே. இப்போ அது ஸ்மிருதிங்கிறது மாத்திரம்தான் சாமானிய சப்தம், மீதி எல்லாம் விசேஷ சப்தங்கள், விசேஷ அர்த்தத்துல முடிஞ்சுடுச்சது. அதை போய் சாதாரண பெருமை சிந்தனை பண்ணி பார்க்கலாம். பெருமாள் பெருமை சிந்தனை பண்றதுக்கும் கிரமமாக பக்தியோகம் பண்ணி உபாதனம் பண்றதுக்கும் அவ்வளவு வித்தியாசம். அதனால அது வரவே வராது, ஏன்னா ஒரே கர்த்தா. அதுக்குதான் உதாரணம் காமிச்சார், சாக பசு நியாயம் காமிச்சார். சாதாரண பசு ஆடு, விசேஷமான வெள்ளாடு, இது ரெண்டுத்துக்கும் எப்படி விகல்பம் வரும்? அது வராதே அப்படின்னுட்டு அதை காமிச்சார். அதே மாதிரிதான் ஸ்நானத்தையும் சொன்னார். ஒரு புரோக்ஷணம் இருக்கு, அமிழ்ந்து குளிக்கிறது ஒண்ணு இருக்கு. வெறும் புரோக்ஷணம்ன்றது எப்படி உடம்பே சரியில்லாத படுத்துட்டு இருப்பா, காவையில இருந்து போய் ஜனம் எடுத்துன்னு இருவா, கங்கையிலேருந்து ஜனம் எடுத்துன்னு இருவா, அப்படியே தள்ள புரட்டிச்சுட்டு போடுவா, ஒரு நாள் ஒண்ணும் முடியாது போடி அப்படின்னு விட்டு. ஏன் அப்படின்னாக்க உடம்பு முடியாதவரான திருத்தாமணம் முடியாது, திருத்தாமான்னா உடம்பு வந்துடும். அப்படி பெற்றவா படுத்துட்டு இருக்கு, இப்படிதான் பண்ண முடியும். அந்த புரோக்ஷனை வேற, அங்க கர்த்தரு விகல்பம், ஏன்னா உடம்பு முடியாத ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான், உடம்புல ஒன்னா திருகாத்திரமா ஒருத்தன் இருக்கான், அவன் ரெண்டு பேருக்கு வேணா விகல்பம் சொல்லலாம். உடம்பு முடியாதவனுக்கு வெறும் புரோக்ஷனம் பண்ணு, அது மந்திரஸ்தானம் பண்ணு, அல்லது வாய் ஆக்னேயம் வாய் இதெல்லாம் வரிசையா சொல்றாரு, அதெல்லாம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் உடம்பு ஒருத்தன் நன்னா இருக்கு, அவனுக்கு விகல்பம் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அழகானுஷ்டானம் தான் அவன் பண்ணணும், அந்த கிரமம் தான். அது மாதிரிதான் இங்கேயும்
ஏன் கர்த்தா ஐக்கியம், ஒரே கர்த்தா. கர்த்தா இவன் தான் முதல்ல சிந்தனை பண்ணும். பெருமாள் சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி அந்த ஜானம் வந்தது, அதன் பிறகு தான் உபாசனத்தை நுழைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க வெறும் சிந்தனை பண்ண போறோம்னு விகல்பம் பண்ணவே முடியாது. அதை சொல்றது இது. அதுக்கப்புறம் அர்த்த ஐக்கிய, இந்த உபாசனம் அனுஸ்மிருதி திருபாஸ்மிருதி வித்யை பக்தி தியானம் இதெல்லாம் ஒரே அர்த்தம், அர்த்த ஐக்கிய. அப்போ அந்த அர்த்த ஐக்கியம் வந்துருத்தன்ன திரட்டவியான்னு சொல்றது அது. அதனால தரிசனம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த தரிசனமானது ஸ்மிருதி உபசரித்தா, ஸ்மிருதியாக உபசரிக்கப்பட்டது. ஏன் அது மாதிரி உபசரிக்கப்பட்டது அப்படின்னா, ஸ்பாஷ்ட சித்தியை விஜயத்தை, நமக்கு வந்து விசதாவாசம், நமக்கு விசதமா தெரியணும். அதனாலதான் தரிசன சமானமான ஆகாரம். நம்ம வர்ணிக்கச்சே இருக்கக்கூடியது, படிக்கச்சே இருக்கக்கூடிய ஞானத்தை காட்டணும், நேர பார்க்கச்சே இருக்கிற ஞானமானது ஸ்பஷ்டமா நமக்கு தெரியும், ஸ்பஷ்டமா தெரியும். அப்ப அதனாலதான் தரிசனம்ன்ற சப்தத்தை சொல்லி அதை தரிசன சமானாகாரமா உபச்சாரம் பண்ணி அதுல நம்ம நல்லா விசதமா தெரிஞ்சுக்கணும். அது ஸ்பாட்ய சித்தியை, ஸ்பஷ்டமா சித்திக்கணும்ன்றதுக்கோசம் சொல்லப்படுறது. இல்ல இல்ல, ஸ்மிருதிக்கு தான் தரிசனமே ஸ்மிருதி தான் சொல்லிட்டு போய் அப்படின்னு சொன்னையோ இல்லையோ, நீ ஸ்மிருதியை தரிசனமா சொல்லுற. இப்போ ஸ்மிருதின்றது தான் தரிசனம்னு இப்படிதான் மாத்திக்க, விபரீதம் நஸ்யாத் குதோ நஸ்யாத், இப்படியே அர்த்தம் பண்ணிக்கலாமே. தரிசன சப்தத்தினால ஸ்மிருதின்னு நீ சொன்ன சித்தாந்தி பூரப்படி கேட்கிறான், ஸ்மிருதி தான் தரிசனமாயிட்டமே அப்படின்னு அது வராது. ஸ்மிருத்தியுக்தா தரிசனஸ்ய உபசரணம் இது அது வரவே வராது. ஏன் வராது அப்படின்னா, இந்த தரிசனம்ன்றது இருக்குதே இது வேற, நேர பார்க்கறது, நேர பார்க்கறதுன்ற அர்த்தம் சாதாரண ஸ்மிருதியில போய் வருமா? பார்த்ததை நினைக்கிறது தானே அது, அதுல வரவே வராது. இங்க பார்த்தது கூட நினைக்கல, கேட்டதை தான் நினைக்கிறோம், சிரவணம் பண்றோம், ஆச்சாரியர்கிட்ட ஞானத்தை வாங்கிக்கிறான், அந்த ஞானத்தை தான் நினைச்சு பார்க்கிறான் அவன். அது வேற, திரட்டவியான்னு சொல்லப்பட்ட தரிசனமே வேறையாச்சு. அதனால ஸ்மிருதியை போய் தரிசனம்னு சொல்ல முடியுமா? பார்க்கவே இல்லையே அவன். அது மட்டும் இல்ல, தரிசனம் பொதுவா சொன்னாக்கா பலதசை, மோட்சத்துல போய் பார்க்கறது, சேவிக்கிறது பெருமாள். அந்த பழம் இருக்கே மோட்சத்தை சொல்லப்படுற பழம், அதை காட்டிலும் பலாத்து அந்நேதத்து தரிசனம், இந்த தரிசனம் இருக்குதே இது வேறுபட்டது, பலதசையை காட்டிலும் வேறுபட்டது. அது என்னது? ஸ்மிருதி, தியானம், உபாசனம், அனுஸ்மிருதி இதெல்லாம் தான் அப்படின்றது நகா எங்களுடைய சித்தாந்திகளுடைய பட்சம். அது அதுதான் நாங்க என்னமோ சொல்லல, உபனிஷத் காமிச்சு கொடுத்துருக்கு, நிறைய இடத்துல பார்த்தோம். ஸ்மிருதி ரம்பே சர்வ கிரந்தீனாம் விப்ரமோக்ஷ அனுத்தியாயித தியாயித நிதித்யாசித்தவிய த்ருவான ஸ்மிருதி, இப்படி எல்லாம் பதங்களே உபனிஷத்தே காமிச்சு கொடுத்துருக்கு. அந்த உபனிஷத் காமிச்சு கொடுத்த சப்தங்களை போய் நான் எப்படி மாற்ற முடியும்? அதனால ஸ்மிருதி தரிசனமாக ஆகாது, தரிசனம் ஸ்மிருதியாக மாறலாம். ஆகவே இந்த இடத்துல உபச்சாரம் தரிசன சப்தத்துக்கு தான், ஸ்மிருதி சப்தத்துக்கு உபச்சாரம் சொல்லக்கூடாது. காரணம், பல சப்தங்கள் விரோதமாக போயிடும், பல சப்தங்கள் விரோதமாக போறத நம்ம ஒத்துக்க கூடாது. இன்னொன்னு, தரிசனம்னா பலதசை, இங்க பலதசை வராது. அதனால உபாயத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம், உபாயத்துல தான் திரஷ்டவியான்னு இருக்குது. அது சாட்சாத்கரிக்கிறதுனாக்கா நேரம் பார்க்க முடியாது, தரிசன சமான காலம் தான், அதுவும் உபாய தசை தான். அது பலத்தை காட்டிலும் வேறுபட்ட அந்நியது, பலத்தை காட்டிலும் வேறுபட்டது உபாயம், அதுதான் இங்க சொல்லப்பட்டது. அதனால இந்த துவாரத்வாரிகளுக்கு இது மாதிரிலாம் எதுவுமே நமக்கு வரவே வராது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சாட்சி முட்டுட்டேன். இப்ப ஸ்லோகம் பாருங்க, நத்வாரத்வாரிக்லப்திஹி கதமபி கடதே விஸ்ரமஸ்தேத் விசேஷே சாமான்யாத்மா விசேஷைஹி லகுஜன குருபிஹி கர்த்ருக்யே விகல்ப்யம் அர்த்தைக்யே.
दर्शनोक्त्या स्मृति रूपचरिता युज्यते स्पाठ्य सिद्ध्यै स्मृत्युक्त्या दर्शनस्य उपचरणम् इति अन्यतेतत् फलान्नः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।